பெரும்பாலும் பள்ளிகள் கல்லூரிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது அத்தப்பூக்கள மல்சரம் அப்படின்னு சொல்லி நடத்துவாங்க, போட்டி நடத்துவாங்க. இப்போ 20 வகுப்புகள் உள்ள ஒரு பள்ளியில் அப்படிங்கும்போது 20 வகுப்புகளுமே என்ன பண்ணோம்னாக்கா அவங்க இந்த அத்தப்பூக்களத்தை வந்து அவங்கவுங்க கிளாஸ் ரூமில் வந்து போடுவாங்க. உடனே ஜட்ஜஸ் எல்லாம் வந்து பார்த்து அதனுடைய தன்மையெல்லாம் அளந்து எது மிக சிறப்பாக இருக்கிறதுன்னு சொல்லி அதுக்கு ப்ரைஸ் எல்லாம் கொடுப்பது உண்டு. அத்தப்பூக்கள மல்சரம் அப்படிங்கிறது பெரும்பாலும் எல்லா ஆஃபீஸில் கூட பார்த்தோம்னாக்கா அன்னைக்கு வந்து அத்தப்பூக்களம் போடுவதுண்டு அப்படிங்கிற ஒரு ரொம்ப விபுலமாக நடத்தப்படுகின்ற ஒன்று. இப்போ கேரளாவில் இப்போ பூ எங்கே இருக்குது? கேரளாவுக்கு அரிசியே வந்து மற்றுள்ள மாநிலங்களிலிருந்து வர வேண்டும். அதே மாதிரி பச்சை கறிகள் என்று சொல்லக்கூடிய காய்கறிகளும் வெளியிலிருந்து தான், பூவும் அதே மாதிரி தான். இப்போ தெக்கன் பார்த்தோம்னாக்கா நம்ம தோவாளை என்று சொல்லக்கூடிய அந்த இடங்கள்லேருந்து தெக்கன் மாவட்டங்களுக்கு வரும். நடுவில் உள்ள மாவட்டங்கள் போது நம்ம கோயம்புத்தூர் இந்த ஏரியாவிலேருந்து போகும், பொள்ளாச்சி கோயம்புத்தூர்லேருந்து. நார்த்தன் ஏரியா அப்படிங்கும்போது குண்டல்பேட்டை மைசூர் இந்த மாதிரி, பிறகு வந்து மங்களாபுரம் அந்த ஏரியாவிலேருந்து வரும். இந்த மாதிரி தான் பூக்கள் பெரும்பாலும் அந்த மாதிரி தான் வந்துருக்கும். எஸ், அந்த பூக்களம் இடுகின்ற இடத்தில் ஆசிரியர்களும் மாணவர்களும் எல்லாம் வந்து என்னன்னாக்கா முதல்ல டிசைன் பண்ணி அது மேலே வந்து அந்த பூக்களெல்லாம் பிச்சு பிச்சு அப்படியே போட்டு 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 எப்படின்னாக்கா அந்த டிசைனை உண்டு பண்ணுவாங்க. அந்த இது ஆகிக்கிட்டு இருக்கு. எஸ் அதே நேரத்தில் பிள்ளைகள்லாம் என்னன்னாக்கா இன்றைக்கி ரொம்ப குதூகலமான ஒரு நாள், எல்லாருமே ரொம்ப என்ஜாய்மெண்ட் மூடில் இருக்காங்க. அப்போ பாயசம் என்று சொல்லக்கூடிய அது வந்து தயாராகி கொண்டிருக்கிறது. எல்லா இடங்களிலும் மைக் செட்டில் வந்து அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. இடையில் வந்து நம்ம இவங்க திருவாதிரைக்கு அந்த ரிகர்ஸ் எல்லாம் எடுத்தவங்க என்ன பண்ணுறாங்கனாக்க கிரவுண்டெல்லாம் போய் நின்று வேண்டிய அதெல்லாம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரிகர்சல் லாஸ்ட்டு எல்லாம் வந்து அந்த ஒரு விளக்கு நடுவில் வச்சு அந்த விளக்கை ஏற்றி சுற்றிலுமாக நின்று 4-5 வளையமாக நின்று அவங்க என்னன்னாக்கா அந்த திருவாதிரை பாட்டுக்கு ஏற்ற நடனம் ஆடுகின்ற மிக அருமையான ஒன்று. அஷ்டமங்கல்யம் எடுக்குவின் கூட்டரே பத்ர தீபங்கள் கொளுத்தி வைப்பின். அஷ்டமங்கல்யம் எடுக்குவின் கூட்டரே பத்ர தீபங்கள் கொளுத்தி வைப்பின். வாய்க்குரா வாரவம் பொங்கி பறக்கட்டே வானிலும் பாரிலும் நாளிடத்தும். வாய்க்குரவாரவம் பொங்கி பறக்கட்டே வானிலும் பாரிலும் நாளிடத்தும். வானிலும் பாரிலும் நாளிடத்தும். பாடி தீரியூவின் சோடுகள் வைக்கூவின் ஆடி குழையூவின் மங்கமாரே. பாடி தீரியூவின் சோடுகள் வைக்கூவின் ஆடி குழையூவின் மங்கமாரே. கும்மி அடிக்கூவின் தும்பி கழிக்கூவின் சிந்துகள் பாடுவின் மங்கமாரே. கும்மி அடிக்கூவின் தும்பி கழிக்கூவின் சிந்துகள் பாடுவின் மங்கமாரே. சிந்துகள் பாடுவின் மங்கமாரே. தத்தி மீதத்தையும் தாளம் செவிக்குவின் பூத்திருவாதேர கொச்சு பெண்ணே. தத்தி மீதத்தையும் தாளம் செவிக்குவின் பூத்திருவாதேர கொச்சு பெண்ணே. தாளத்தில் ஆடுவின் மேளத்தில் பாடுவின் மூடி சிலம்பணி ஸ்ரேணி மணிதவ பாணி வளவிலும் இடமே. காலில் சிலம்பணி ஸ்ரேணி மணிதவ பாணி வளவிலும் இடமே. பாணி அதுபோல் இந்த திருவாதிரை அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை, நம்ம கும்மியடி பாடலோடு தொடர்புடைய ஒரு ஒரு டியூன் இருக்குது. ஆட்டமும் பெரும்பாலும் அது மாதிரி தான். அப்போ அந்த கும்மி அடிப்பாடல் ஆடல் அதனுடைய ஒரு ஒரு தொடர்ச்சியாகத்தான் இருக்கும் என்று தான் நான் நம்புகிறேன். அப்படி திருவாதிரை களி என்று சொல்லக்கூடிய திருவாதிரை ஆட்டம் நடனம் முடிஞ்சிருச்சு. இனி அடுத்து அந்த களம் பூக்களம் அத்தப்பூக்களம் என்று சொல்லக்கூடியது இறுதி கட்டத்தில் இருக்கிறது. அது இப்போ முடிஞ்சிடும்.
முடிஞ்சோடனே அதில் வந்து வேறு ஒன்றும் இல்லை, அது அதனுடைய அழகை ரசிப்பது, அதனுடைய அருகாமையிலிருந்து புகைப்படங்கள் எடுத்துக்கொள்வது, அதனுடைய அழகான தோற்றத்தை விவித இடங்களில் நின்று ரசிப்பது, இதெல்லாம் தான் அடுத்து நம்ம செய்யக்கூடியது. அது பிள்ளைகள்லாம் வந்து ரொம்ப சந்தோஷமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி அந்த பூக்களம் தீர்க்கப்பட்டது, எல்லாரும் வந்து ஃபோட்டோ எடுக்கிறது இதெல்லாம் வந்து, அப்போ ரெண்டாவது வேலை அது முடிந்தது. இனி வந்து அந்த ஓணத்தோடு சேர்ந்த அந்த உணவருந்துதல், அதுக்கு இங்கே பாயசம்தான். அதற்கு முன்பாக அந்த ஓணக்களிகள் அப்படிங்கிறது, ஓணக்களிகள் அப்படிங்கும்போது அதில் வந்து ரொம்ப விபுலமாக நம்ம வந்து ஜல்லிக்கட்டு மாதிரி ஒரு இதில் மரம் ஏறுதல், இது உரியடித்தல், இந்த மாதிரி ஏராளமான வடம் வலி, இந்த மாதிரி ஏராளமாக இருக்கும். பிள்ளைகளுக்கு இந்த பிஸ்கட்டு கட்டி தூக்கிட்டு அதில் தாவி பிடித்தது, சாக்குக்குள்ளே காலை பிடிச்சிக்கிட்டு ஓடுதல், இந்த மாதிரியெல்லாம் இருக்கும். அப்போ நமக்கு இந்த டைம்லாம் இல்லாதனால நம்ம என்ன பண்ணோம்னாக்க, இந்த ஸ்பூனில் ஒரு எலுமிச்சம்பழத்தை வச்சுக்கிட்டு ஓடுதல், யார் வர்றாங்கன்னு சொல்லி பாருங்களேன். பிள்ளைகள், ஆசிரியைகள் எல்லாருமே வந்து அதில் பங்கெடுத்து நல்லபடியாக அது நடந்தேறியது. அதுபோலவே திருச்சூர் மாவட்டம் பொறுத்தவரைக்கும் அந்த புலிக்களி அப்படிங்கிறது, வந்து உடம்பில் வந்து புலி மாதிரி அந்த பெயிண்டெல்லாம் பண்ணிக்கிட்டு அந்த வயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த புலியோட அந்த வாய் இருக்கிற மாதிரி இருக்கும், ரொம்ப அருமையாக அவங்க வந்து அந்த ஆடுவது உண்டு. அதற்கு ஒரு நாள் அந்த திருச்சூரில் வந்து அந்த வடக்குநாதர் கோயிலை சுற்றி ஒரு நாள் புலிக்களி அப்படின்னு சொல்கிற ஒரு களி, புலியாட்டம் அப்படிங்கிறது ரொம்ப அருமையாக இருக்கும். அதுவும் இதனுடைய ஓணத்தினுடைய அந்த விளையாட்டுகளில் ஒரு பாகமாக அதுவும் கொண்டாடப்படுகிறது. இதற்கிடையில் சின்னதாக மழை தூர தொடங்கியது. அப்படின்னும்போது இனி என்னன்னாக்கா, ஒன்று ரெண்டு நிகழ்ச்சிகளை நம்ம ரத்து பண்ணிவிட்டு உடனே என்ன பண்ணுவோம்னாக்கா, ஒரு மணியெல்லாம் ஆயிடுச்சு, அப்போ இனி எல்லோரும் வந்து ரொம்ப பசியோடு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாயச டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு பாயசம் அந்த அதை வந்து டிஸ்ட்ரிபியூஷன் நடக்குது. இப்போ அதில் வந்து 10-800 பேர் அப்படிங்கும்போது அதனுடைய பேப்பர் கிளாஸ் எல்லாம் ரெடி பண்ணி அதை டிஸ்ட்ரிபியூஷன் அது நல்லபடியாக நடக்குது. அப்போ இனிப்பை நுகர்ந்த பிறகு நம்ம வந்து இனி அடுத்த ஓண விளையாட்டுகளை தொடர்வோம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்தாச்சு. பாயசம் அப்படிங்கும்போது ஒரு விவித பாயசங்கள் இருக்குது. அரி பாயசம் அப்படிங்கிறது பச்சரிசியால் செய்யக்கூடிய பாயசம், பருப்பு பாயசம் இருக்குது, நம்ம அந்த பாசிப்பருப்பு அதில் உண்டாக்கக்கூடிய இது, அடப்பிரதமன் அப்படின்னு சொல்லியிருக்கு. அது என்னன்னாக்கா, ஒரு மாதிரி சப்பாத்தி மாதிரி அதை பறித்து அதை என்ன பண்ணுவாங்கனாக்கா, அதை பிச்சு பிச்சு போட்டு அந்த மாதிரி உண்டு பண்ணுற ஒன்று இருக்குது. இது வந்து பாலடப்பிரதமன் அப்படிங்கிறது, பாலடப்பிரதமன் அப்படிங்கும்போது இந்த அடை மாதிரி தான் இருக்கு, சின்ன ஒரு ஒரு மைதாவில் செஞ்ச ஒரு சின்ன அரிசியை விட கொஞ்சம் பருமனாக இருக்கக்கூடிய ஒன்று, பால் மற்றும் சுகர் இதை வச்சு பண்ணக்கூடிய பாலடை பிரதமன் அப்படிங்கிற ஒரு பாயசத்தை தான் எல்லோரும் அங்கே குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அதை முடித்தோடனே இனி அடுத்து என்னன்னாக்கா, பெரும்பாலும் வந்து மழைக்கு முன்பாக இந்த வடம்பலி என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு விளையாட்டை முடிக்க வேண்டும். அடுத்து பார்த்தோம்னாக்கா வடம்வலி மல்சரம் ஆரம்பிக்க போகுது. அதில் வகுப்பு வாரியாக அந்த சப்ஜெக்டு பிஏ எக்கனாமிக்ஸு, பிஏ பிகாம் இவங்கெல்லாம் வந்து அந்த கிளாஸ் வாரியாக எப்படின்னாக்கா ஒரு காம்படிஷன் நடத்துகிறது மாதிரி, அப்போ அதில் வந்து அதனுடைய ஏற்பாடுகள்லாம் நடக்குது. அதில் யார் வின் பண்ண போகிறாங்களோ தெரியலை, பார்ப்போமே. எஸ், அப்போ பிள்ளைகள் ஆண் பிள்ளைகளில் வந்து பார்த்தோம்னாக்க ஒரு பிஏ எக்கனாமிக்ஸும் பிகாம் ஃபினான்ஸ் அவங்க இதில் வந்து போராட்டம், இறுதி போராட்டத்தில் வந்து பிஏ எக்கனாமிக்ஸ் அவங்க வந்து முதலிடத்தை பெற்று விட்டார்கள். பெண்கள் போட்டியில் வந்து பார்த்தோம்னாக்க ஒரு பிகாம் ஃபினான்ஸும் வந்து பிஏ ஃபங்க்ஷனல் இங்கிலீஷ் அப்படிங்கிற பெண் குழந்தைகள், இந்த ரெண்டு வகுப்பை சேர்ந்தவங்க டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்க இழுத்ததில் வந்து அந்த பிஏ ஃபங்க்ஷனல் இங்கிலீஷ் அந்த பெண்குள் பிள்ளைகள் முதலிடம் வகித்திருக்கிறார்கள். அப்படி அந்த வடம்வலி அப்படிங்கிற அந்த ஒரு வீர விளையாட்டு
அதை பார்த்தோம்னாக்க அந்த பிள்ளைகள்லாம் வந்து அந்த அளவுக்கு எனர்ஜெட்டிக்காக இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த எனர்ஜியை வந்து டிஸ்சார்ஜ் பண்ணுறதுக்கு ரொம்ப அருமையாக இருந்துச்சு அது. எஸ் வெட்டியாக வந்து வீணாக விரோதத்தை மனதில் வைத்து அதை செய்கிறத விட இந்த மாதிரி நட்புறவோடு கூடி இந்த கயரில் அவருடைய பலத்தை காண்பிப்பது அப்படிங்கும்போது அதை முடித்த யாருக்குமே வந்து ஒருத்தரோடு ஒருத்தருக்கு பகையோ ஒன்றும் கிடையாது, உடனே கைகுலுக்கல், இந்த மாதிரி சந்தோஷம்தான். அப்போ இந்த மாதிரி வீர விளையாட்டுகள் ரொம்ப பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கு, அவங்களுக்கு அந்தந்த மனத்துக்கும் வந்து அந்தளவுக்கு ஒரு விரோத மனப்பான்மையை உண்டாக்காமல் இருக்கக்கூடிய ஒன்று, ரொம்ப நல்லது. எஸ் அப்போ இது வந்து நம்ம நினைக்காத அளவுக்கு அவர்களிடையே ஒரு ஒற்றுமையை உண்டாக்கக்கூடிய ஒன்று அப்படிங்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது. அப்போ ஒவ்வொன்றுக்கும் டைம் எடுக்குது. அப்போ இனி வந்து இறுதி கட்டமாக சிங்காரி மேளம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஒரு மேளவாத்தியம். எஸ் அப்போ அதுக்கு வந்து சுற்றிலும் நின்று கொண்டு என்ன பண்ணுவாங்கன்னாக்கா பிள்ளைகள் வந்து தலையை குலுக்கி உடலை அசைத்து ஒரு டான்ஸ் எல்லாம் பண்ணி அவங்களுடைய எஞ்சி இருக்கக்கூடிய எனர்ஜியை என்ன பண்ணோம்னாக்க இந்த இடத்துலேயே ஆடி திமிர்த்து அவர்கள் போக வேண்டும் என்றுள்ளது தான். பெரும்பாலும் வந்து பார்த்தோம்னாக்க திருச்சூரில் வந்து திருச்சூர் பூரம் அப்படிங்கிறது ஒன்று உண்டு. யானைகள் வரி வரியாக நின்றுட்டு குட மாற்றம் அப்படின்னு சொல்லி வண்ண குடைகள் அப்படி மாற்றி வெஞ்சாரம் வீசி அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். அதற்கு பிறகு இதே மாதிரி வந்து மேளம் நடைபெறும். அப்போங்கும்போது எல்லா ஆளுகளும் நின்று அப்படியே வந்து ரொம்ப ரசித்து தவ்வி தாவி இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. அப்போ அந்த ஒரு 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 பாரம்பரியம் இருக்குது இந்த மலைநாட்டு மக்களுக்கு. அப்போ அதை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக வேண்டி தான் இந்த சிங்காரி மேளம் என்று சொல்லக்கூடிய ஒரு மேள வாத்தியத்தை ஏற்பாடு செஞ்சுருக்கேன். அது இந்த இப்போ பாருங்களேன், அதை பார்த்தோம்னா தான் நம்மளுக்கு தெரியும் அது எந்த எவ்வளவு தூரம் அந்த பிள்ளைகளுடைய மனதை கவர்கிறது. எல்லாரும் அவர்களுடைய உள்ளில் இருக்கக்கூடிய அந்த அந்த இசைக்கும் தாளத்திற்கும் அவர்கள் எவ்வளவு அருமையாக அவர்கள் ஆடி திமிர்த்து அவருடைய சந்தோஷத்தை வெளிக்கொணர்கிறார்கள் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க முடியும் நம்மளால். பாருங்களேன். அப்படியாக ஓண ஆகோஷம் நிறைவு பெற்று இருக்கிறது. ஓண ஆகோஷம் அப்படின்னம்னாக்க ஓண விழா கொண்டாட்டம் நிறைவு பெற்று இருக்கிறது. அப்போ பெரும்பாலும் இந்த மாதிரி ஒரு 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 ஓண கொண்டாட்டம் அப்படிங்கிறத வந்து நம்ம பெரும்பாலும் ஒரு இந்து மதத்தோடு சார்புடைய தான் இல்லைன்னு சொல்ல முடியாது. அதை நம்ம வந்து ரொம்ப கணிசமாக கொண்டு போகும்போது கேரளா மாதிரி உள்ள மாநிலங்களில் என்ன ஆகும்னாக்க பிற மதத்தவர்கள் அதிலிருந்து மாறி நிற்கக்கூடிய ஒரு சூழல்கள் வரும்.
இப்போ வந்து பார்த்தோம்னாக்க மதங்கள் ரொம்ப ஒரு ஒரு அந்யோன்யமாக ஒரு விரோதித்து கொள்ளக்கூடிய ஒரு நிலை. இதிலெல்லாம் வந்து பெரும்பாலும் இந்த மாதிரி பண்டிகைகள் பள்ளி கல்லூரிகள்லாம் வரும்போது தான் நம்ம ஒரு வி ஃபீலிங் நம்ம ஒன்று உண்டாக்க முடியுது. எஸ் அப்போ இந்த விழா நிறைவேறும் போது நம்ம எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது என்னன்னாக்க, சாதியை மறந்து மதத்தை மறந்து எல்லாவற்றையும் மறந்து நாம் ஒன்று அப்படிங்கிற ஒரு 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 ஃபீலிங் கூட எல்லா பிள்ளைகளும் அந்த மாதிரி அந்த விழாவில் பங்கெடுத்ததை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இனி வரும் இந்த தலைமுறையினர் இந்த ஒரு 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 வி ஃபீலிங்கை அவங்க வாழ்நாள் முழுக்க மனசில் அவங்க கடைபிடிக்க வேண்டும் என்ற ஒரு பிரார்த்தனையோடு நாங்கள் ஆசிரியர்கள் எல்லாம் எல்லாருக்கும் ஓண வாழ்த்துக்கள் கூறி எல்லாரும் எங்களுக்குள்ளும் வாழ்த்துக்கள் கூறி இனி வந்து ஒரு 10 நாளைக்கு பிறகு தான் கல்லூரி திறக்கப்படும். அப்போ எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் கூறி நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக அந்த கல்லூரி வளாகத்தை விட்டு செல்ல போகிறோம். அப்போ இப்படி நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. ஓணம் அப்படிங்கிறது இப்படி தான் கேரளாவில் அது செலிப்ரேட் செய்யப்படுகிறது. ஓகே, தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங்.